இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தமிழ் வருட தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்திலே இருக்கிற எல்லா தீங்குகளையும் மாற்றி நன்மையாய் மாற பண்ணுவார். அவருடைய வார்த்தையை சொல்கிறது ஏசாயா 60:18 வசனத்திலே சொல்கிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அருமையானவர்களே, நம்முடைய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை பல வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தை இப்பொழுது உள்ள சூழ்நிலைக்கு பொருந்துவதாக இருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பயந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதலை கொடுக்கும். ஆகவே இந்த வார்த்தையின்படி நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய ஊர்களில், எல்லைகளில் எங்கும் கொடுமை இருக்காது, அழிவு இருக்காது. இந்த அழிவிலிருந்து, இந்த பாதிப்பிலிருந்து சீக்கிரமாக நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சித்து மீட்டுக் கொள்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையின்படி தேசங்களிலே அழிவும் கொள்ளை நோய்களும் வரும் பொழுது அது நிரந்தரமாக தங்கி இருப்பதில்லை, அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு நிச்சயமாக அது நிறைவேறும். ஆகவே பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நிச்சயமாக அழிவிலிருந்து நம்மை தேவன் தப்பித்துக் கொள்வார், நம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், பொருளாதாரத்திலே இருக்கிற குறைவெல்லாம் மாற்றி பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சியை உண்டாக்க பண்ணுவார். ஆகவே நம் சூழ்நிலை பார்க்காமல் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை மட்டுமே பார்த்து அதன்படி நடக்கும் பொழுது எல்லா நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் அது செழிப்பை கொண்டு வரும். சித்திரை மாதத்திலே தேவனுடைய சிகரமாய் விளங்குவோம், கொடிகட்டி பரப்போம், ஜெயமெடுப்போம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாப்பார், பெருக பண்ணுவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். எல்லா சிறையிருப்புகளும் சீக்கிரமாகவே நீங்கிவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து உங்களுக்கு எல்லா வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.